heart transplantation, blood transplantation, and the madri brain transplantation badaga. Adu unmaya? Ama unmada. Yosichu paanga. What if Ajit had Vijay brain? நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். அது என்னடா சொன்ன அவன், என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவனத்த கோடி பேர் காட்ட வெளியில யோசிச்சு பாரு. பேச்சுக்கு தான் சொன்னேன், அதுக்கு அவகாசமாவே யோசிச்சு பச்சிருவியா? ஆமா சார், பிரெயின் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணா நல்லா தான் இருக்கும். செலவுக்கு 5000 கோடி தரேன்னு சொன்னீங்களே, 4000 கோடி தான் வந்திருக்கு. ஏதோ செலவுக்கு பாக்கெட் மணி கேக்குற மாதிரி கேக்குறான் பாரு. ஓட்டிங் மிஷினை கரெக்ட் பண்ணா வேலை முடிஞ்சது, அதை விட்டுட்டு என்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டீங்க. அட, காசை வாங்கிட்டா கரெக்டா போடுவாங்கன்னா அதுவும் இல்ல, ஓட்ட வயது இல்லாதவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டீங்க. இதுல 1000 கோடி குறையுது கம்ப்ளைண்ட் வேலை. எங்கடா போன? எப்ப பாரு உப்பிக்கிட்டே இருக்கா? இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். பிச்சைக்காரன விஜய் அப்பா இறந்துட்டாங்க, இந்த சீன்ல நீ கதறி அழுகணும். அதெல்லாம் பழைய ட்ரெண்டுப்பா. மாரிசி படத்துல ராம்கிகுமார் சாக போறாருன்னு வீட்டுல எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எல்லாரும் எப்பா சாவாருன்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்களே தவிர எவனும் வரமாட்டா. இதான் இப்ப ட்ரெண்டு, லைட்டா சோக ரியாக்ஷன் குடுக்கிறேன். இது கேரக்டர் அண்டர் பிளே பண்ற மெத்தடு உனக்கு எல்லாம் புரியாது. யாரும் பயப்படாத, எந்த கேரக்டரும் நான் தான். எப்படியும் பணக்காரங்க மாத்தாதான் கூட்டு போவாங்க, பிச்சை எடுக்கத்தான் இருவானுங்க போறாங்க. என்ன இது, கையில குத்துற பச்சையை காணோம்? ராணி பாப்பாவை இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன், இனிமேல அந்த பச்சை குத்துனது எங்கன்னு தேடணும் போறையே. ஒருவேளை கால பச்சை குத்திருப்பேனோ? இல்ல இல்ல, கையிலதான் வாணி பாப்பா பச்சை குத்தி இருந்தேன், இனிமே அந்த பச்சை குத்துனது எங்கன்னு தேடணும் போறையே. கையில இருக்க பச்சை சட்டை காணாம போச்சுன்னா அதுல ஒரு லாஜிக் இருந்து புரிஞ்சுக்க முடியும். இது என்ன, கையில குத்துன பச்சையோட இடத்தையே காணும். வர பிச்சைக்காரன் இல்ல, அவன் பேரு விஜய். அது சரிப்பா, என் பேர் பச்சை குத்திருந்தேன், அத காணும். தேவையில்லாம ஓவரா பேசாத, இங்க பாத்தியா துப்பாக்கி? துப்பாக்கியெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு கையில பச்சைதான் குத்தணும். அது சரிப்பா, என் பேர் பச்சை குத்திருந்தேன், அத காணும். அப்புறம் நான் பிச்சைக்காரன்லாம் இல்ல, நான் ஜெயில இருந்தேன். அங்க நிறைய பிச்சைக்காரங்க பாத்துருக்கேன், அங்க நிறைய துப்பாக்கிய பாத்துருக்கேன். டேய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ இப்போ கோடீஸ்வரன், நீ நினைச்சா எங்க வேணாலும் போய் பிச்சை எடுக்கலாம், எங்க வேணாலும் போய் பச்சை குத்திக்கலாம். அது சரிப்பா, என் பேர் பச்சை குத்திருந்தேன், அத காணோம். ஐயோ, பொறுமையா சோதிக்கிறானே. டேய், இங்க பாரு, நீ இந்தியாலே பெரிய பணக்காரன், நீ கேக்குற ஸ்டைல டிசைன் டிசைனா பச்சை குத்தி விடுவாங்கடா, புரிஞ்சுக்க. அது சரிப்பா, என் பேர் பச்சை குத்திருந்தேன், அத காணோம். ஏய், 100 கோடி செலவு பண்ணி அவன் பிரெயினை எடுத்து உனக்கு மாத்திருக்கேன். உன்னோட பிரெயின் எடுத்து இவனுக்கு வச்சிருக்கேன். அவன் பிரெயினை எடுத்து உனக்கு மாத்திருக்கேன். உன்னோட பிரெயின் எடுத்து இவனுக்கு வச்சிருக்கேன். சொல்றத கொஞ்சம் ஒழுங்கா கேளு. 100 கோடி ஏண்டா செலவு பண்ணீங்க? 100 ரூபா கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேன்டா. டேய், உன்னோட பிரெயின் எடுத்து இவனுக்கு வச்சிருக்கேன். இவனோட பிரெயினை எடுத்துட்டேன், அதனால இப்ப இவனோட உடம்புக்குள்ள உன்னோட பிரெயின் இருக்கனால இப்ப நீ அவனா இருக்க, அவன் தான் நீ. இப்ப புரியுதா? அதுக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறது எல்லாம் உன்னோட பேர் பார்த்து நினைக்காத, பிரெயின் மட்டும்தான் உன்னோடது, மித்தபடி எல்லாமே ஏன் லங்ஸ், கிட்னி, லிவர், கிங்கினி, மங்கினி எல்லாமே அவனோடது மட்டும்தான்டா. அப்பா அடி, ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா சரக்கடிச்சு சரக்கடிச்சு என் லங்ஸ் எல்லாம் வீணா போய் கடந்தது, மாத்தினதுக்கு தேங்க்ஸ்.